ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன பார்த்தோன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தாராளம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இங்கே என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்கன்னா, JEA போஸ்டிங்க்கும் அப்புறம் அதர் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காகவும் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்டிக் போஸ்டிங்காகவும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விதமான போஸ்டிங் தான் இப்போ எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம், இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படி பார்த்தோன்னா, டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இல்லை டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் டிகிரி அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் குறைஞ்சபட்சமாக நீங்கள் 18 ரீச் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் 26க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக கன்ஃபார்மாக கிடைக்கும், நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படணும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா லொக்கேஷன் எங்கே பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே இதுக்கு யூஸ்ஃபுல் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ், அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதை பாஸ் பண்ணி ஆகணும். டோட்டல் வேகன்சி எவ்வளோ பார்த்தோன்னா 57 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 17/1/2020 கடைசி டேட். இந்த மாதம் 17 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி இந்த அலாரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.